ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கார்த்திகா ரம்குமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஒரு வழியாக தேனி போயிட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்மளோட ருட்டீன் வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோயம்புத்தூர் வந்தாச்சு. இப்போ அம்மாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க. அம்மா ஊருக்கு போனதுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே இன்னும் நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அம்மா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செடிகள் எல்லாம் ட்ரிம் பண்ணி விடுறது, அப்புறம் செடிகளுக்கு வந்து தண்ணி வைக்கிறது, உரம் வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அம்மா தான் பார்த்துக்குவாங்க. இப்போ அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த வேலையும் சேர்த்து நான் தான் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. செடிகள் எல்லாமே வந்து ட்ரிம் பண்ணாமல் வந்து அப்படியே இருந்தது. அது இல்லாமல் அம்மா லாஸ்ட்டாக ட்ரிம் பண்ணி ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. நான் தேனி போயிட்டு வந்ததுக்கப்புறம் டோட்டலாகவே வந்து ஒரு 15 நாளைக்கு மேலேயே இருக்கும். ஸோ செடிகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரிம் பண்ணி விட்டுட்டுருந்தேன். அப்புறம் ஒரு சில ரூட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டு வந்து இருந்தது, மொட்டு அப்புறம் புதுசாக வந்து தளிர் வந்து விட்டுருந்தது. ஸோ அதெல்லாம் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ரூட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் எதுவும் கட் பண்ண வேண்டாம், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டு இருந்தது, புது தளிர் வந்தது. ஸோ இதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பழைய இலை, பூச்சி விழுந்த இலை, பழுத்த இலை இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு எல்லாம் நீட்டாக கட் பண்ணி ட்ரிம் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு வந்து வேஸ்ட் வந்து சேர்ந்துருந்தது. தம்பி வந்து வந்துட்டான் அதுக்குள்ளே. வந்துட்டு பொன்னியின் செல்வன் பார்ட் 2 வந்து பார்த்துட்டு இருந்தேன். நானும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட சேர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். படம் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா கிளீனிங்மே வந்து வீட்டில் சரியான பண்ணவே இல்லை. ஏன்னா வந்த அன்னைக்கே வந்து அப்படியே வந்து நான் வந்து ஒர்க் போயிட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் லீவே போடலை. அதனால் வந்துட்டு ஈவினிங் வந்து டைம் கிடைக்கும்போது, நைட்டு வந்து டைம் கிடைக்கும்போது, ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற டைமில் தான் நான் வந்து கிளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1 hour கிட்ட வந்து கிளீனிங்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கவுண்டர் டாப்பில் வந்து பாத்திரம், அதுக்கப்புறம் காலையில் வந்து கட் பண்ண அந்த பேடு எல்லாமே அப்படி இப்படி இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனிங் பண்ணிவிட்டு என் கையோட டின்னர் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் காலையில் வந்து ஒர்க் கிளம்பும் போது கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு அம்மா இருப்பாங்க. ஸோ எதாவது ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. பாத்திரம்லாம் சிங்கில் இருந்ததுன்னா கூட அவங்க க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. வீடு கூட்டுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து அவங்க வந்து பார்த்து வச்சுருவாங்க. எனக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. இப்போ அம்மாவும் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் வந்து ஒர்க் அவங்களும் டியூட்டிக்கு போகிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கும் டியூட்டியில் ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கும். அதனால் நான் ஒன்று மோஸ்ட்டாக வந்து நான் எதிர்பார்க்க மாட்டேன். சப்போஸ்ட் அவங்களாம் பண்ணால் ஓகே. இப்போ ஈவினிங் வந்து எனக்கும் தம்பிக்கு தான் வந்து காஃபி போட்டுட்ருக்கேன். ஆனால் பாலை காய்ச்சினதுக்கப்புறம் தான் தெரியுது வீட்டில் காஃபி பவுடர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு நட்ஸ் பவுடர் போட்டு ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பால் வந்து எடுத்துக்கிட்டோம். ஆனால் கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பாலை வந்து நல்லா சூடாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பாலை உட்காந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா அப்படியே பால்கனியில் நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நேச்சர் என்ஜாய் பண்ணிவிட்டு குடித்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னமும் உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா குழப்ப கேட்டுரும் இல்லையா. ஸோ அது அப்படியே ஒர்க் வந்து பார்க்க வேண்டியது தான். ஆக்சுவலாக எனக்குமே வந்து ஆசை இருந்தது பொன்னியின் செல்வன் பார்ட் 2 பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம பார்ட் 2 பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் பார்ட் யார் பாப்பா அப்படின்ட்டு தான் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரம் சிங்க் நிறையா இருந்தது. அதுவும் இல்லாமல் பாத்திரம் வந்து இவ்வளோ இருந்தது அப்படின்னாலே நமக்கு வந்து அங்கே போய் படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டுமே இருக்காது. ஓரளவுக்கு நல்லா கழுவிட்டு நான் வந்து வயர் குடையில் வந்து கமுத்து வச்சுட்டேன். பாத்திரம் கவுத்துற குடையில் நான் வந்து கமுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கவுண்டர் டாப்பை வந்து சும்மா மேனுவலாக ஒரு தடவை வைப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தண்ணி தொட்டு தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்து தொடச்சிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் ஹஸ்பண்ட் வந்துட்டு பக்கத்தில் வந்து சர்க்கஸ் போட்டிருக்காங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஹஸ்பண்ட் கிட்டே நான் கேட்டுகிட்டே தான் இருந்தேன். சரி இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் டைம் இருக்க போகலாம் சரி கிளம்பிடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வெளியே போகிற குசியில் வேலையெல்லாம் வந்து கடகடான்னு வந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம என்ன தான் வெளியவே போனாலுமே நமக்கு வீட்டில் வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு போனோம் அப்படின்னா மைண்டெல்லாம் அப்படியே தான் சுற்றிட்டு இருக்கோம். வீட்டில் பாத்திரம் அப்படியே இருந்தது, வீடு கூட்டாமல் இருந்தது, துணி மடிக்காமல் இருந்தது, இது மட்டும்தான் நம்மளோட மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும்.
இப்போ வந்து கையோட நைட்டு வந்து டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கவுண்டர் டாப் அப்படி குப்பை மாதிரி வச்சுட்டே சமைச்சோம் அப்படின்னாலும் நமக்குமே ஒரு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது இல்லையா. அதனால் வந்துட்டு சும்மா மைல்டாக நான் வந்து மேனுவலாக தொடச்சி மட்டும் விட்டுட்டு கையோட டிஃபன் டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டின்னர் நான் வந்து பிளான் பண்ணது ரொம்ப ரொம்ப சிம்பிளான இட்லியும் தக்காளி சட்னி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இட்லிக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரேசன் அரிசியில் தான் ஆட்டிகிட்ருக்கேன். அவ்வளோ நல்லாயிருக்கு. பட் நான் டீட்டெயில்டாக நான் வந்து எவ்வளோ என்ன ரேஷியோலாம் நான் வந்து இது வரைக்கும் ஷேர் பண்ணதில்லை. பட் நான் வாயில் சொல்லுவேன், பட் நான் வந்து லைவில் நான் வந்து ஷேர் பண்ணி காமிச்சதில்லை. உங்களுக்கு வேணும்னா நான் சொல்லுங்கள். ஆனால் இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. என்ன அரிசியாக இருந்தாலும் சரி நம்ம செய்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. இப்போ இட்லிக்கு வந்து நல்லா மாவு கரைச்சிட்டு இட்லி வந்து ஊற்றி வச்சிடலாம். ஊற்றி வச்சுட்டு சட்னிலாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சர்க்கஸ் போய் பார்த்துட்டு வந்துட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். தக்காளிலாம் கட் பண்ணோம் அப்படின்னா வதக்கி சட்னி அரைக்கிறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். பட் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். என்னடா டெய்லியும் வேலைக்கு போகிறோம், டெய்லியும் வீட்டில் வந்து இதே வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கு வந்து கடுப்பாக இருக்க தான் செய்யும். ஆனாலும் வேறு வழி இல்லை, இதுதான் நம்மளோட ரோல். நம்ம இதை கரெக்டாக பண்ணி தான் ஆகணும். இதை வந்து நம்ம சலிச்சிட்டோம் இல்லை நம்ம செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேறு யாரும் செஞ்சுலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய ரோல் இது. ஸோ நம்ம தான் பண்ண முடியும். ஸோ இந்த கமிட்மெண்ட்லாம் வேறு யாரும் நமக்காக வந்து பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டு கையோட வெங்காயம் தக்காளி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சட்னி தான். ரெண்டு பெரிய வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, ஒரு நாலு வரமிளகாய், ஃபைனலாக ஒரு சின்ன துண்டு வந்து புளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சிம்பிளாக இருக்கும். ரெண்டு பெரிய வெங்காயம், அதாவது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் போதும். ஏன்னா இன்றைக்கி வந்து தம்பி வந்து சாப்பிட்டுட்டான். வரும்போதே வந்துட்டு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு வரும்போதே பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டான். எனக்கும் ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் நான் வந்து டின்னர் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதனால் ரெண்டு தக்காளி போதும். ரொம்ப அதிகமாகச்சுனாலும் காலையில் வேஸ்ட்டாக தான் இருக்கும். அது தேவையில்லாமல் பழசை எதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு இப்போலாம் கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதை நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பூண்டு, அப்புறம் தேவையான அளவுக்கு காரத்துக்கு நமக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையோ அந்தளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். விதையை வந்து நான் எடுத்துகிட்டு தான் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக உப்பு, சின்னதாக புளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இட்லியுமே வந்து ஒரு ஈடு நல்லா வெந்துருச்சு. நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால ஒரு ஈடு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு இட்லி மட்டும் வர மாதிரி அடுத்து ஒரு சின்ன தட்டு மட்டும் நான் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். இட்லி வந்து பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு. ஸோ உடையாமல் குலையாமல் ஒரு மாதிரி வந்து ஹார்டாக இல்லாமல் ஸோ அவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு. நான் வந்து ரேசன் அரிசி மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். சப்போர்ட்டுக்கு வேணும் அப்படின்னா சாப்பாடு அரிசி ஒரு டம்ளர் மட்டும் நான் வந்து சேர்த்துப்பேன். இப்போ இட்லி வந்து ஒரு ஈடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெண்டாவது வந்து ஒரு மூணு இட்லிக்கு மட்டும் பிளேட்டில் வந்து ஊற்றி வச்சுட்டு சட்னி வந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ சட்னியுமே ஒரு சைடு நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போ அதையும் கையோடு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சதுக்கப்புறமா ஃபைனலாக சட்னிக்கு குட்டியாக ஒரு தாளிப்பு போட்டோம் அப்படின்னா சட்னி வந்து ரெடி. இப்போ மூடி வச்சுட்டு நம்ம வந்து சர்க்கஸ் பார்க்க கிளம்பிடலாம். சர்க்கஸ்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் பேலன்ஸ் இருக்க பாத்திரம் வந்து கழுவி வைக்கணும். சர்க்கஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே வந்து வீடியோ எடுக்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து விலாகில் வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டி திருவிழா வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த திருவிழாவில் நான் என்ன சர்க்கஸ் பார்த்தனோ சேம் அதே தான். ஒரு விஷயம் கூட டிஃப்ரெண்ட்டே இல்லை.
எனக்கே தேவையில்லாமல் ஒரே சர்க்கஸ் ரெண்டு டைம் பார்த்துட்டோமோ அப்படிங்கிற மைண்டு தான் இருந்தது. அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி நான் அதே காட்டிட்டு திரும்பவும் காட்டி போர் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கல. இப்போ வீட்டில் வந்துட்டு கையோட கிளீனிங் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, ஸோ அதெல்லாம் எடுத்து ஒரே பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்படி இருந்துமே சட்னி வந்து கொஞ்சம் மீந்துருச்சு, அதையும் எடுத்துகிட்டு கையோட வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் ஓகே அப்படின்னா நான் சாப்பிடுவேன், இல்லைனா கண்டிப்பாக நான் வந்து பழசு வந்து சாப்பிட்றத கட் பண்ணிட்டேன். அப்புறம் உப்பு ஜாடி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் வீரபாண்டி திருவிழாவுக்கு போயிட்டு வரும்போது நான் வந்து இந்த உப்பு ஜாடி வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை வீட்டில் வந்து கல்லுப்பு தூளுப்பு இது ரெண்டுமே ஒரே மாதிரி கலரில் போட்டு அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. பட் திருவிழாக்கு போயிட்டு ரிட்டன் ஊருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். தங்கச்சி வந்து வீரபாண்டியிலே வாங்கித்தரேன் அப்படின்னு தான் சொன்னான். எனக்கு தான் கொஞ்சம் பயம், சேஃப்டியாக கொண்டு வந்துடுவோமா இல்லை வரும்போது ஏதாவது உடச்சி தள்ளிடுவோமா அப்படிங்கிற பயத்தில் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கே கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா, ஸோ இதுக்கு மேலே சேஃப்டியாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்காநல்லூர்லேருந்து காந்திபுரம் வர்ற வழியில் ரோட் சைட் கடை போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தான் நான் வந்து வாங்கினேன். இது வாங்கினதுனால எனக்கு ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு எனக்கு விலை கம்மியாகவும் கிடைச்சிது, ரெண்டாவது அவங்களுக்கு வந்து நம்மளால் ஏதோ ஒரு பிஸ்னஸ் கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு திருப்தியும் கிடைச்சிது. ஸோ வாங்கிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கணும், ஏன்னா உள்ளே வந்து ரோட் சைடு இருக்குங்கிறதுனால தூசியெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அப்புறம் வந்து கவுனி அரிசி வந்து நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ரோஸ்ட் மட்டும் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து பவுடர் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் அப்படியே இருக்கும். ஸோ அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து சவக்கு சவக்குன்னு ஆயிரும் இல்லையா. ஸோ அதை வந்து வேறு ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டேன், டைம் இருக்கும்போது எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நேற்று வச்சுருந்த சாதம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, ஸோ அதேமாதிரி வேறு ஒரு பாக்ஸுக்கு மாற்றிட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து தயிர் போட்டு தயிர் சாதம் மாதிரி பழைய சாதம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த உப்பு ஜாடி எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு உப்பு ஜாடியுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 260 வாங்கினேன். இந்த சின்னது வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து பேலன்ஸ் இல்லைங்க்கா, அதுக்கு பதில் இந்த குட்டி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு மாதிரி கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரெக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. அது பாவமாக இருக்குல்ல, இந்த 40 ரூபாயில் நம்ம என்னத்தை பெருசாக எடுத்துகிட்டு போயிட போகிறோம் அப்படின்ட்டு தான் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிக்கோ பரவாயில்ல அவங்க தான் கேட்குறாங்கல்ல அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஃபைனலாக கிச்சனோட கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த உப்பு ஜாடி தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், உடஞ்சி போச்சு. அதைத்தான் அம்மா வந்து தூக்கி போடுறதுக்கும் மனசு இல்லாமல் அது அப்படியே வந்து எழுதியோ போட்டு ஒட்ட வச்சுருக்காங்க. பட் வந்து உடஞ்ச உப்பு ஜாடி வீட்டில் யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை, வீட்டில் வந்து சண்டை வந்துகிட்டே இருக்கும், முக்கியமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து சண்டை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் எவ்வளவோ செலவு பண்ணுறோம் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசாக வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ ஃபைனலாக வந்துட்டு கிச்சன் கவுண்டர் டாப் ஸ்டவ் ஏரியா இது எல்லாத்தையும் க்ளீன் ஸ்டவ் ஏரியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பாலுமே காய்ச்சி முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து நான் வந்து சோப் போட்டுலாம் நான் வந்து க்ளீன் பண்ணல, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஈர துணி மட்டும்தான் வச்சு க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா நான் இந்த வேலையை முடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 10:30 இருக்கும். ஏன்னா சர்க்கஸ்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் இருந்தது. ஸோ அதை தான் வந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ் ஏரியா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த உப்பு ஜாடி வேறு கொஞ்சம் கழுவுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் கழுவணும். லைட்டாக சுடுதண்ணி போட்டு தான் அதையுமே கழுவணும். ஃபைனலாக ஒரே ஒரு இட்லி மட்டும் பேலன்ஸ் இருந்தது, ஸோ காலையில் எடுத்து காக்காக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு ஒரு குட்டி பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கையோட அந்த ஹாட் பாக்ஸையுமே கழுவிக்கிறேன். உப்பு ஜாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளக்குனதுக்கப்புறம் காய வச்சு நாளைக்கு தான் உப்பு வந்து மாற்றணும். இப்போ வந்து அந்த பாத்திரம் கழுவுற இடத்துல அந்த ஏரியாவையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு ஜாடியுமே வந்து நல்லா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஸோ ரெண்டு ஜாடியுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கிளவுற மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அவ்வளோக்கா வந்து பீங்கான் பாத்திரம் இல்லை கண்ணாடி பாத்திரம்லாம் வந்து யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை. அதனால் கொஞ்சம் வந்து அன்சேஃப்டியாக தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ரெண்டு மூணு பாத்திரத்தெல்லாம் கீழே போட்டு உடச்சி பொங்கல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அந்த பயம் வந்து கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெதுவாக தான் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எல்லா உப்பு ஜாடியுமே நல்லா வந்து சோப் போட்டு நல்ல ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து கொஞ்சம் நேரம் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறினதுக்கப்புறமா கடைசியாக நல்லா சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கவுண்டர் டாப்லேயே நம்ம ஒரு துணியை போட்டுட்டு நம்ம கமுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஈவினிங் தான் நான் வந்து ரீஃபில் பண்ணுவேன். ஏன்னா நாளைக்கு ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆயிரும். நம்ம வந்து வெயிலில் தான் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நல்லாவே ட்ரை ஆயிரும். இப்போ ஒரு வழியாக உப்பு ஜாடி எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கையோட அந்த சிங்க் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணி விட்டுடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு கையையும் கழுவிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்து கமுத்திட்டோம் அப்படின்னா கிச்சன் ஒர்க் ஓரளவுக்கு வந்து ஓவர். இப்போ கவுண்டர் டாப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து விரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்துட்டு உப்பு ஜாடியெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். சப்போஸ்ட் வந்து தண்ணி வந்து ட்ரெயின் ஆனாலுமே இந்த கிளாத் வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நமக்கு திரும்ப வந்து வதவதன்னு வந்து அந்த இடம் ஃபுல்லாக ஆகாது, நீட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த வேலை தான் எனக்கு பெண்டிங்லேயே இருந்தது. ஸோ இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு வந்து நாள் போயிட்டே இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு வழியாக அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக நாளைக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிஃபன் பாக்ஸ் சம்படம் இதெல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டேன். ஏன்னா காலையில் கிளம்புற அவசரத்தில் வந்து ஹரிபரியாக நம்ம தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை இல்லையா. ஸோ அதுக்காக நாளைக்கு வந்து சுண்டல் புளிக்குழம்பு தான் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக சுண்டலையுமே முதல் நாள் நைட்டே நல்லா கழுவி ஊற போட்டுக்க போகிறேன். சுண்டல் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு நல்லா மிளகாட்டி வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு குருமா இது எல்லாத்தையுமே குக்கரில் வச்சு பழகிட்டேன். சாதத்தை வந்து வடித்து பழகியாச்சு. ஸோ அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து குழம்புமே வந்து குக்கரில் வைக்கக்கூடாது தான், அதுவுமே கேஸ் தான். பட் வேறு வழி இல்லை, காலையில் வேலைக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக ஹரிபரியாக வந்து அதை அப்படியே வச்சு விட்டுறது. இப்போ சுண்டலாம் நல்லா ஒரு ரெண்டு டைம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காலையில் குழம்பு வைக்கிறதுக்கு இதுக்கு நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:10 கிட்ட ஆகுது. இப்போ ஃபைனலாக செடிக்கெல்லாம் தண்ணி விடுறதுக்காக தான் வந்து குடத்தில் வந்து தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். ஏன்னா ஈவினிங் தான் செடியெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருந்தோம் இல்லையா, அது வந்து ஃபீல் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க செடியை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபீல் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா செடி வந்து சரியாக தண்ணி ஊற்றுறதே இல்லை. ஊற்றுனாலும் கொஞ்சம் தான் ஊற்றுறோம், அது ஈஸியாக வந்து ட்ரெயின் ஆகிடுது. சீக்கிரமே சீக்கிரம் இஞ்சிக்குது இந்த வெயிலுக்கு, அந்த தண்ணி வந்து அதுக்கு பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால் சீக்கிரம் வந்து காய்கிற மாதிரியே இருக்குது. செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு நான் போய் தூங்க வேண்டியது தான். ஸோ இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ. பை பை.